வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ரெண்டு போட்டோவை ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வரது எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாம அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால பிடிக்கல அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் எனேபிள் பண்ணி ஆள் கொடுங்க, அப்பதான் சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் இம்பேர்ட்னால பாசிபிளே இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமலும் பாசிபிள் அப்படிங்கறதான் காமிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீம் கிரியேட் பண்ண முடியும், ஆனா அதுக்கு கரெக்டா நம்ம அந்த டெக்ஸ்டை மட்டும் ட்ராக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வைக்க தெரிஞ்சது அப்படின்னா வேற லெவல் நம்மளாலையும் மீம் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்சவங்க, இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐயா பெரியார் பிடிக்கும், அது மாதிரி உங்களுக்கு யாராரு பிடிக்குமோ அவங்களோட போட்டோஸ அதோட மெர்ஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதோட மெரிட் டிமெரிட் எல்லாமே வந்துட்டு சொல்றேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்ல வர அப்படிங்கறது தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன், வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கிவ்அவேவும் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஃபோட்டோவுமே என்னது தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யார் யார் பிடிச்சிருக்கோ அவங்கள ஃபஸ்ட்டு ரைட் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் விஷுவல் இம்பேர்டுக்கு ஓரளவுக்கு அக்சசபிளாக எடிட் பண்ண முடியும். நீங்கள் சைட்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு ரைட் சைட்லேயும் செகண்ட் ஃபோட்டோ லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே பாட்டமில் ரைட் சைடில் டேப் பண்ணியிருக்கேன், அதிலருந்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஆட் தான், அதனால் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கீழே வந்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணுறோமோ அது வரைக்கும் சீக்கிரமாக வந்துடலாம். ஒன் அப்படின் இருக்கு, ஒன் அப்படிங்கிற இடத்துல நோ ஃபைல் சூஸ் அண்ட் ஃபைல் அப்படின்னு காமிக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஷோஸ் ஹைட் ஸ்க்ரீன் போட்டு ரெண்டு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா டிரைவ் ஷோ ஆகும், அதனால தான். ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலும் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ரைட் ஸ்பைப் பண்ணீங்கன்னா செகண்ட் இமேஜ் ரீட் பண்ணும், அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ ஷோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணுவோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நான் எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அதை எதையுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, டிஃபால்ட்டாக தான் நான் விட போகிறேன். ஃபஸ்ட்டு கேசவன் இமேஜஸ் அப்படின்னு வந்திருக்கு, செகண்டு ரெண்டு ஃபோட்டோவையும் வந்துட்டு ரீட் பண்ணி காமிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்பைனிங் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸில் என்ன வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரும். ரொட்டேட் ஃபஸ்ட் பிக்சர் ஆட்டோமேட்டிக்கில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. ரொட்டேட் செகண்ட் பிக்சர், இதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும் ஃபோட்டோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு
rotate pannikalam na edhume rotate pannala first picture trim pandringla appdin kekkudhu trim pandradhana ipo vandute left side la empty space irukum illa mele vandute empty space irukum adala vandute idhila trim panni eduthukalam enakku edhum theva illa right left top bottom ellame kaamikum second picture idhu na kudukla adanalai right swipe pannikiran first picture mirror pandringla appdin kekkudha adhavadhu kannadi la nama therivullaya andha mari எனக்கு வந்துட்டு தேவையில்லை அதனால நான் ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் செகண்ட் பிக்சருக்கு மிரர் கொடுக்கறது அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் எனக்கு வேண்டாம் நான் சும்மா கொடுத்துக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் சைஸ் ஆப்டிமேஷன் ஃபைவ் இன்ச் பிக்சர் அது டிசேபிளில் தான் இருக்கும் அதனால் அப்படியே விட்டுறலாம் மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க இங்கே வந்துட்டு குவாலிட்டி 92 அப்படின்னு வரும் இதை வந்துட்டு 100 கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ரியல் பிக்சர் என்னவோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பிக்சரோட குவாலிட்டியை ஃபுல்லாக குறைச்சிரும் இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் அதுதான் நம்மளோட ரியல் பிக்சர் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பிக்சரோட குவாலிட்டி லைட்டாக குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது குவாலிட்டி 92 நான் வந்துட்டு 100 கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம டெலீட் பண்ணோம் கர்சர் வந்துட்டு எண்டு கொண்டு போயிடலாம் ரெண்டு நம்பரையும் டெலீட் பண்ணிட்டு 100 கொடுத்தாச்சு ஜே பேக் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும் அதனால் அதை அப்படியே விட்டுருங்க 100 குவாலிட்டி அடுத்தது ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டில் இருக்கிற மெட்டா டேட்டாவும் வேணுமா ஃபுல்லாகவே வேணுமா அப்படிங்கிறது கேட்கும் அது வந்துட்டு எஸ் நோ எதுவும் கொடுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க ஓகே கொடுத்துடலாம் டேட்டா ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ளைட் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டு எடுத்தோன்னா டவுன்லோட் ப்ராசஸ்ட் இமேஜ் அப்படின்னு வந்துருச்சு இதை கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ப்ராசஸ் இமேஜ்னு காமிக்குது டேட்டா ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் மறுபடியும் ஃப்ளைட் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன்
Download process image. Press on the right to open it. Open the download process image. கடைசிய கொடுத்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபைல் மேனேஜரில் செக் பண்ணிடலாம். கேலரியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு ஃபோட்டோவுமே வந்துட்டு ஒரே ஃபோட்டோவாக வந்துடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கூடவே நம்ம எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதை நம்ம எடிட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இமேஜாக இருந்தாலும் வர்டிக்கல் இமேஜ் அதில் தான் எடுக்கணும். ஹரிசாண்டலில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் பர்ஃபெக்டாக எடிட் பண்ண முடியாது. இது ரெண்டு இமேஜுமே வர்டிக்கலில் இருக்கணும், ஆஃப் சைஸில் இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் எடிட்டிங் நல்லா வரும். இப்போ வந்துட்டு நான் ஷேர் கொடுக்குறேன், கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கு 29 வயசு, ஒரு பையனுக்கு வந்துட்டு 28 வயசு, ரெண்டு ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லிடுச்சு. இதுதான் வந்துட்டு நான் எடிட் பண்ண ஃபோட்டோ. என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு மேன் வந்துட்டு கேமராக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுது. இதுதான் வந்துட்டு நான் எடிட் பண்ண ஃபோட்டோ. இதேமாதிரி நம்மளாலையும் பர்ஃபெக்டாக ஒரு இமேஜை வந்துட்டு எடிட் பண்ண முடியும், யாரோட ஹெல்ப் இல்லாமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கிவ் அவே என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 200 ரூபீஸ் வந்துட்டு கிவ் அவே. எப்படி வின் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போது நான் என்னவே எடிட் பண்ண இல்லையா, இதேமாதிரி உங்களோட நீங்கள் வேறு யாராச்சும் எடிட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்துட்டு பெரியார் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு பெரியார் ஃபோட்டோவோட என் ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்துட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மேன், இல்லை ஹீரோ ஹீரோயின்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, இல்லை உங்கள் சிஸ்டர் பிரதர் யார் பிடிக்குதோ அவங்கள வந்துட்டு நீங்கள் உங்களோட எடிட் பண்ணணும். ரெண்டு ஃபேஸுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியணும், அப்போ தான் வந்துட்டு நீங்கள் என்ட்ரிக்குள்ள உள்ளே வருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக இப்போ வந்துட்டு பெரியார் பிடிக்கும் அப்படின்னா, அவரோட சிந்தனையெல்லாம் வந்துட்டு நான் நிறையா படிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ அவர் கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் அதுக்கு பதிலாக நான் இப்போ இந்த ஃபோட்டோவை வந்துட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிந்தனைகளை எழுதணும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா blindsociety5@gmail.com அதுக்கு அனுப்பணும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா அபவுட் செக்ஷனில் இருக்கும். அடுத்ததான் இந்த கமெண்ட்ரி, இந்த வீடியோ கமெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி டன் அப்படின்னு போட்டு உங்களோட மெயில், இப்போ blindsociety5@gmail.com அப்படிங்கிறத மட்டும் போடணும். வேறு எதை போட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், உங்கள் கூட வேறு யாரோ ஒருத்தர் நீங்கள் எடிட் பண்ணியிருக்கணும். இதை வந்துட்டு என்ன ரீசனுக்காக எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் சப்ஜெக்டில் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அதை வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்டு கீழே உங்களோட மெயில் ஐடி, அது கீழே என்ட்ரி டன், இல்லைனா என்ட்ரி டன்
உங்களோட மெயில் ஐடி. இந்த ரெண்டில் எதுனா வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு கிவ்அவே. கிவ்அவே எப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் 761 சப்ஸ்கிரைபர், 810th சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் வந்துட்டு வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா, டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்.